ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பைக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அடடே என்னடா இது வேற வருது. ஒரு சைடு டியூக் 200 ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் கரெக்டாக 234,000 வந்துச்சு. ஆனால் டியூ போட்டதுனால கொஞ்சம் அதை விட எக்ஸ்ட்ரா தான் வரும். டியூனாலே எக்ஸ்ட்ரா தான் வரும், எல்லாருக்கும் தெரியும்ல. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பைக்கில் எங்கே எங்கே எது எது இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லியிருந்தார், ப்ரோ இந்த சிக்ஸ் பேக் லைட் வச்சு எல்இடி லைட் வாங்கியிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது எல்லாத்தையும் எனக்கு அப்படி அவர் கேட்கும்போது என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் சிக்ஸ் பேக் வச்ச எல்இடி லைட்னா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி கண்ணாடி அந்த முன்னாடி லைட் இருக்கும்ல அந்த லைட்டு வந்துட்டு சிக்ஸ் பேக் மாதிரி இருக்கும் அழகாக பார்க்க. அது அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ நம்ம வாங்கினது கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம் போல அப்படின்ட்டு அந்த சிக்ஸ் பேக் லைட்டை வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் அதெல்லாம் போட்டு சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கணுன்னா ஊர் பக்கம் பார்த்தா என்னடா வண்டியை வாங்கிட்டு முறுக்கி காட்டுறியாம்பாங்க. அதனால் வண்டியை ஊரை விட்டு தாண்டி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இதை சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம எவ்வளோதான் பெண்டு போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேன்னுது. இப்போது மண் ரோட்லலாம் போனால் நம்ம நார்மல் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோ ஹோண்டா எடுத்துகிட்டு போகும்போது அது வந்துட்டு வரும். இதில் வந்துட்டு போகும்போது சுத்தமாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை, சருன்னு நார்மலாக அப்படியே நம்ம போகிறோம்ல அந்த மாதிரி போயிடுது. மேக்சிமம் அந்த வாடுறதுன்றது இந்த வண்டியில் இல்லை, அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாது இது பெரிய டயரில், அதனால தான் அது இல்லை போல். எங்கடா ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தலான்னு பார்த்தா எதுவும் கிடைக்க மாட்டேன்னுது. ஐயோ என்னடா இப்போ தான் வராதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிறுத்திப்போம், இது கரெக்டான இடம். நார்மலாக ஹீரோ ஹோண்டாவில் வந்துட்டு எல்லா கீருமே பின்னாடி தான், 4 கீருமே சக் சக் சக்குன்னு இப்படி பின்னாடி அடித்தா கீர் வந்துட்டு விழும், முன்னாடி அடித்தா கீர் எல்லாம் குறைஞ்சிரும். இந்த வண்டியில் ஒரு கீர் மட்டும் கீழே, மற்ற கீர்லாம் மேலேன்றதுனால நியூட்ரு பண்ணுறதுக்கு இந்நாள் வரைக்குமே வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வரைக்குமே என்னால் நியூட்ரு பண்ண முடியல. அது தெரிய மாட்டேன்னுதா இல்லை வர மாட்டுதா இல்லை நான் ஆர்வ கலரில் ஃபாஸ்ட்டாக அனுப்பிடுறேன் ஆச்சு அமுக்கறனா என்ன அப்படின்னு ஒன்றும் புரியல. அப்பாடா நியூட்ரு ஆகிடுச்சுப்பா. சரி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுறேன், போட்டுட்டு கிளர்ச்சி பிடிச்சிட்டு அப்படியே இந்த ஸ்டாண்டை வந்துட்டு இப்படி இறக்குனாலே ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. எப்படி நான் எதுவுமே பண்ணலல்ல, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் யதார்த்தமாக ஸ்டாண்டு இப்படி போடுறேன் ஆஃப் ஆகிடுச்சு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஸ்டாண்டு போட்டிருக்கிறதுனால சைடு ஸ்டாண்டு மோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதா, பெட்ரோல் இல்லாதனால லோ ஃபியூல் லெவல்னு காட்டுது. இதுதான் நம்மளோட பைக்கு. ஓகேவா, புதுசாக எடுத்தோம் வண்டி வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் எடுறா நமக்கு பாதிக்கு பாதி லாபம்லாம் கிடைக்குண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் செகண்ட் ஹேண்டில் எடுத்துட்டு அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்துட்டு புதுசாகவே எடுத்தாச்சு. ஏன்னா செகண்ட் ஹேண்டில் எடுத்துட்டு இப்போ 30 மைலேஜ் வந்துட்டு 29 வந்தாலும் ஐயோ புதுசு எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும்ல, அதனால் வந்துட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாகவே புதுசாக எடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் புதுசாகவே எடுத்துடலாம் என்ன ஆனாலும் அப்படின்ற ஒரு ஃபீலும் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் வண்டி வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. வண்டி வாங்கின புது வண்டி வாங்கி வீட்டில் நிறுத்தி வச்சுருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி தான் அழுக்கு வருதுன்னே தெரில, ஆட்டோமேட்டிக்காக அழுக்கு வந்துடுது. இதை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வேறு திரும்ப உட்காந்து துடைக்கணுமா, இங்கே அழுக்கு இருக்குது இங்கேயும் இருக்குது. இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல கூலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை திறந்தா ஏதோ ஒன்று, அன்றைக்கி நான் யதார்த்தமாக திறந்து பார்த்தேன் பச்சை கலரில் இருந்துச்சு, இப்போ சரியாக தெரிலையே. ஏதோ இந்த இடத்துல இது ஏதோ ஆயில் லெவல் போல், இது என்னான்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் விடும்போது இது என்னான்னு கேட்டு சொல்கிறேன். அப்புறமா நான் ஃபஸ்ட் நாள் வண்டியை பார்க்க போகும்போது நல்லா பார்த்துட்டே இருந்தேன், இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்தேன்னா இங்கே வந்துட்டு சைலன்சரை காணும். அந்த அண்ணன் ரேஸ் பண்ணி காமிக்க சொன்னால் அப்போ தான் அவர் காமிச்சார். அப்போ தான் தெரிஞ்சுது சைலன்சர் வந்து கீழே இருக்குன்றது. இருக்கா சுடுதாலியான் டச் பண்ணி பார்க்குறேன், பெருசாக சுடலை. நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் தூரன்றதுனால பெருசாக சுடலை, தப்பிச்சிட்டோம். இது ஆயிலான்னு தெரிலையே, எதுவும் எழுதியிருக்கு சே விடு அது எதாக இருந்தால் நமக்கு என்ன. அப்புறம் பின்னாடியும் டிஸ்க்கு முன்னாடியும் டிஸ்க்கு, இந்த அழுக்கெலாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா. 3 நாங்கள் வண்டியில் போகும்போது எப்பவுமே பசங்க நாங்கள் எல்லாருமே ஜாலியாக சுற்றுவாங்க. 3 போகும்போது ஒருத்தன் இதில் வச்சுப்பான், இன்னொருத்தன் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இதில் வச்சு வச்சு அழுக்கு பண்ணிட்டான். இதையும் சேர்த்து இப்போ நாம தான் கழுவணும். வண்டியை வாட்டர் ஷர்ட்டாக 150 கேட்பாங்க, 30 ஆனாலும் பரவாயில்லன்னு நாமளே கழுவிடுவோம். அதிகமாகலாம் நான் எங்கேயுமே போகவே இல்லை, தண்ணியிலலாம் மேக்ஸிமம் விடவே இல்லை. அப்படி இருந்துமே இந்த அழுக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரில. அப்புறம் சைட் ஸ்டாண்டே, சைட் ஸ்டாண்டில் ஏதோ போல்ட்டு கொடுத்துருக்கானுங்க, என்ன போல்ட்டுன்னு தெரிலையே. இது இந்த வண்டியில் இன்ஜின் கூல் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுலேயே ஆயில் ஊற்றுற மாதிரி இல்லையா, இதில் ஏதோ ஒரு ரேடியேட்டர் வச்ச மாதிரியா. அடுத்து வந்துட்டு நான் வரும்போது சொன்னல சிக்ஸ் பேக் லைட்டு, இதோ இந்த லைட்டு தான். அதாவது சிக்ஸ் பேக் மாதிரி இருக்குல்ல 111, இதுதான் சிக்ஸ் பேக் லைட்டு. ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொன்னாருன்னு சொன்னானே, நார்மலாக அந்த முன்னாடி டியூக் 200லலாம் சென்டரில் மஞ்சள் கலர் லைட்டு தான் இருக்கும், ஆனால் இப்போது நம்ம வண்டியில் சிக்ஸ் பேக் லைட்டு. இதை ஆஃப் பண்ணிட்டா எங்கடா இந்தோ
ஆஃப் பண்ணிட்டா மேலே இருக்க லைட் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணால் எடுத்த உடனே மேலே இருக்க லைட் எரியும். அதுக்கப்புறம் இப்போ ஆன் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஆன் ஆகாது ஏன்னா கியரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருங்க நியூட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை நியூட்ரு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான்டா அப்படா நியூட்ரு பண்ணிட்டேன்டா திரும்ப ஆன் ஆகிடுச்சா. இப்போ வந்துட்டு எல்லா லைட்டுமே எரியுதா, ஆறு லைட்டுமே எரியுது. இது வந்துட்டு அந்த டிம் பண்ணி அடிக்கிறது சொல்லுவாங்களே அது வந்துட்டு இப்படி அடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும். ஓகேவா, இது அவ்வளோதான் சிக்ஸ் பேக் லைட்டு, இதுக்கு பேர் தான். என்னானே தெரியாமல் ஒரு சிக்ஸ் பேக் லைட் வாங்கிட்டோம் அப்பாடா புது வருஷம் தாண்டா வாங்கியிருக்கோம் அப்படின்ற சந்தோஷம் உள்ளுக்குள்ளே, வேறு எதுவும் கிடையாது. வண்டி ஃபஸ்ட் கியரில் போட்டு எவ்வளோ சவுண்டு, என்ன மாதிரி சவுண்டு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கியரில் எந்த சவுண்டு, செகண்ட் கியரில் நான் திரும்பும் போது மேலே இருக்க சவுப் கலரில் லைட் எரியுது, இதுதான் சவுண்டு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கியரில் மட்டும் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது நான் ஒரு நார்மல் ரோட்டில் ஓட்டி காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கியரில் ஒரு வண்டி பார்த்தேன், 1000cc வண்டியா என்னன்னு தெரில, 180 போகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வண்டி 180 போச்சு. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வண்டி எவ்வளோ ஃபஸ்ட் கியரில் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குது, அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நார்மலான பைபாஸ் போயிட்டு அங்கே ஃபஸ்ட் கியரில் நம்ம வண்டி எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டு போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீட் 200 எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியும் பார்க்கல. ஏ ஆமால, கீர் போட்டு திருவினாலும் ஒரே சவுண்டு தான் கேட்கும், கீர் இல்லாமல் திருவினாலும் ஒரே சவுண்டு தானே கேட்கும். சை, இது தெரியாமல் கருமம். ஒரு தடவை நான் வந்துட்டு ஒரு NS 200 வந்துட்டு கீழே போட்டு விழுந்துட்டேன். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், வண்டி தூக்க தெம்பில்லாத உனக்கு வண்டி எதற்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்துட்டு நான் ஒரு ரிப்ளை பண்ணணும். என்ன ரிப்ளைனா, இந்த ட்ரெயின் லாரி ஓட்டுறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்துட்டு வண்டி தூக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டுறாங்க, என்னங்க நீங்கள் மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க வா. அதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணால் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த நம்ம வடிவேல் சொல்வார்ல, வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு கமெண்ட் பண்ண தெரியுன்றதுனால என்ன வேணால் கமெண்ட் பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் நியாயம் வேணும். அன்புன்னா அன்பு, வம்புனா வம்பு, தப்பாக இருந்தால் சொன்னால் ஏற்றுக்க போகிற. அதுக்குன்னு அந்த வண்டியை ஓட்டணுன்னா அந்த வண்டியை தூக்க தெம்பு வேணும் அப்படின்லாம் கிடையாதுல. ஒரு சின்ன பையன் வந்துட்டு, ஒரு 6வது பையன் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கை ஓட்டிகிட்டு போனால் அதை பார்த்து சந்தோஷப்படணும், பரவாயில்லடா 6வது படிக்கும் போதே இந்த வண்டியை ஓட்டுற அளவுக்கு கற்றுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு, டேய் கீழே விழுந்துட போதடா, கீழே விழுந்துட போகிறடா, கால் இல்லை எட்டலடா உனக்கு அப்படின்லாம் சொல்லி டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி பட்டவங்கன்றது அதில் தான் இருக்குது. ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு வந்து சொன்னான்னா அவனுக்கு அது தெரியாததுனால தான் அதை பண்ண போகிறேன்னு வந்து சொல்லுவான், சரிடா ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு வேணாண்டா இதெல்லாம் பண்ணாதரா உனக்கு செட் ஆகாதரா, பூமரங்கள் மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் ஏகப்பட்டது பார்த்தாச்சு. வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் எல்லாருக்குமே யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு கமெண்ட் வரதான் செய்யும். நார்மலாக நம்ம வண்டி அப்படிக்கா ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணுவோம். இங்கேயே செக் பண்ணால் ஊரில் எல்லோரும் படம் காட்டுறம்பாங்க. ஃபஸ்ட் கியரில் நம்ம வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டு தான் போகுது பார்த்துருவோம். ஏய் 42 போச்சு, 42 போனதுக்கே எனக்கு பயமாக போச்சு, ஏன்னா புது வண்டி இல்லை, கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வண்டி ஃபஸ்ட் கியரில் 42 ஸ்பீடு போச்சு. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் நல்ல வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.